ஸோ ஹே காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் முகிலாடி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருந்துருக்கும், அந்த மாதிரி ப்ளூடூத் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இது, ஸோ இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ஜ் போடுற பின் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பிரேக்கின் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மாற்றாக வந்துட்டு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்ருவோம். ஸோ இதோட நம்ம ட்ராக் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு இதுக்கு லைன் மட்டும் எடுத்துகிட்டு, ஏன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபுல் டேமேஜில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இதோட சாக்கெட்டே வந்து திருப்பி நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னலாக சும்மா அப்படி வெளியே வர மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம தூக்கி போடுறதுக்கு ஸோ இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோக்கலில் ஒரு சின்ன கஸ்டமர் பண்ணி கொடுத்தே ஆகணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே, பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே கைஸ், நம்ம முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு நம்ம எங்கே லைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சால்டர் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லைன் இருந்திருக்கு. இடத்த வந்து நம்ம மேலே எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த பின் உடஞ்சதுனால யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. சும்மா தான் கொடுத்தாங்க, ஸோ இது நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், பார்க்கலாம்னு சொல்லி பண்ணது. ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கப்புறம் தான் இப்போ ஆனே ஆகுது. போன கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இந்த கிளிப்பில் வந்துட்டு இங்கேருந்து எடுத்து நம்ம போட்டு பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டேக் மாதிரி ஒன்று போட்டாச்சு, ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் போட்டு ஒர்க் பண்ண வைக்கிறதே எவ்வளோவோ பரவாயில்ல. ஸோ எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி ப்ளே பண்ணும், சாங்ஸ் எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜர் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அந்த பின் இப்போ சப்போர்ட் பண்ணதில்ல. ஸோ ஏதோ வீட்டில் யூஸ் பண்ணாத சார்ஜர் இருந்தால் எடுத்துருவாங்கன்னா, ஸோ சார்ஜர் இருந்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம அந்த பின்னை நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து இந்த பின் போடுற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் இல்லை அப்படின்னு நினச்ச பொருள் நம்ம வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு இதை சீல் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மாதிரியே மாற்றிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபுல்லாகவே சீல் பண்ணியாச்சு. ஸோ இருங்க காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் நல்லாவே தெரியும், பட் நீங்கள் நார்மலாக தூரமாக வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு இது இருக்காது. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஒர்க் பண்ண வச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் வெளியே இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து நம்ம உள்ளே அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம பண்ண முடியாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிச்சிட்டு எப்படி ப்ளே ஆகுதுன்னு காமிச்சிடுறேன்.